ஸ்ரீலங்கா இராணுவத்தின் முன்னாள் தளபதியொருவர் உள்ளிட்ட 5 மூத்த இராணுவ அதிகாரிகள் வடக்கிலே இராணுவ வதை முகாமொன்றிற்கு பொறுப்பாக இருந்துள்ளார்கள் என சர்வதேச மனித உரிமை அமைப்பொன்று சாட்சியங்களுடனும் ஆதாரங்களுடனும் இன்று ஜெனிவா மனித உரிமை பேரவையில் அம்பலப்படுத்தியிருக்கிறது. இந்த திடுக்கிடும் தகவல்களை யோஹான்ஸ்பர்க்கை தளமாக கொண்டியங்கும் ஸ்ரீலங்காவில் உண்மைக்கும் நீதிக்குமான திட்டம் ITJP இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 34வது கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வு ஒன்றில் பல்வேறு வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஸ்ரீலங்காவின் அரச பிரதிநிதிகள் போன்றோர் மத்தியில் வெளியிட்டிருக்கிறது. பெயர் விபரங்கள், பதவி நிலைகள், சித்திரவதை கூடங்களுக்கான வரைபடங்கள் போன்றவற்றுடன் இந்த அறிக்கையினை வெளியிட்டு அங்கு உரையாற்றிய ITJP-யின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் ஜாஸ்மின் ஜூகா, யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் யோசப் முகாம் என்று பரவலாக அறியப்பட்ட வன்னி கூட்டுப்படை கட்டளை தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் சிவிலியன்கள் மீது தொடர்ச்சியாக மிக மோசமான சித்திரவதைகள், கொடூரமான பாலியல் வன்கொடுமைகள், கற்பழிப்புகள் போன்ற கொடுமைகள் அங்கு நிலை கொண்டிருந்த படையினராலும் அதிகாரிகளினாலும் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக தற்போது ஸ்ரீலங்காவிற்கான பிரேசிலுக்கான புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் இராணுவ தளபதி ஜகத் ஜயசூரிய இந்த யோசப் முகாமிற்கு 2007 ஆகஸ்ட் தொடக்கம், போரின் பின்னர் 2009 ஜூலை வரை இந்த படைமுகாமின் கட்டளை தளபதியாக கடமையாற்றியிருக்கின்றார் என்றும், இதன்போது பெரும் எண்ணிக்கையிலான பாலியல் வன்கொடுமைகளும் சித்திரவதைகளும் அங்கு இடம்பெற்றுள்ளன என்றும், அது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியாது என்றும் ஜாஸ்மின் ஜூகா சுட்டிக்காட்டினார். சித்திரவதை இங்கு கிரமமாகவே இடம்பெற்று வந்தது என்றும், சித்திரவதைக்காக என்று நிலக்கீழ் சித்திரவதை கூடம் ஒன்று நிரந்தரமாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும், அங்கே விலங்குகள், சங்கிலிகள் மற்றும் சந்தேக நபர்களை தலைகீழாக கட்டி தூக்குவதற்காக சக்கரங்களும் இருந்துள்ளன என்றும் இந்த அறிக்கையில் சாட்சியங்களுடன் முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஜாஸ்மின் ஜூகா தெரிவித்தார். இந்த அறிக்கையில் சத்தியப்பிரமாணத்துடன் கூடிய 46 பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள், சாட்சியங்கள் அடக்கப்பட்டுள்ளதாகவும், இவர்களில் 18 ஆண்கள் என்றும் ஏனையோர் பெண்கள் என்றும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் மிகவும் மோசமாக கற்பழிப்பு, கொடூரமான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும், 2015 ஜனவரி ஆட்சி மாற்றத்தின் பின்னரும் அங்கு இடம்பெற்ற இவ்வாறான 6 சம்பவங்களுக்கான சாட்சியங்களும் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும், இவற்றுள் 2016 டிசம்பர் மாதம் இடம்பெற்ற சித்திரவதை மிகவும் அண்மைக்காலத்தில் இடம்பெற்ற சம்பவம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டவிரோதமாக இங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரில் பலர் நிர்வாணமாக இருண்ட அழுக்கு நிறைந்த நிலக்கீழ் அறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், அவ்வப்போது பாலியல் துன்புறுத்தல்களுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் உள்ளாக்கப்படுவதாகவும் சாட்சியங்களில் தெரியவந்துள்ளது. இந்த முகாமிற்கு இதற்கு பின்னர் மேஜர் ஜெனரல் சுமேத்த பெரேரா, மேஜர் ஜெனரல் போனிஃபேஸ் பெரேரா, மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன மற்றும் தற்போதைய கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜீவக ருவான் குலத்துங்க போன்றோரும் தளபதிகளாக இருந்துள்ளார்கள். ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் குறித்து அவர்களை பக்கச்சார்பற்ற விசாரணைக்கு உட்படுத்த வேண்டுமென்றும், ஜெனரல் ஜகத் ஜயசூரிய உடனடியாக மீள் அழைக்கப்பட வேண்டுமென்றும் ஜாஸ்மின் சூகா ஸ்ரீலங்கா அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதுமட்டுமன்றி இங்கு பணியாற்றி வரும் மேலும் 36 இராணுவ புலனாய்வு அதிகாரிகளின் பெயர் விபரங்களும், அங்கிருந்து 40க்கும் அதிகமான இராணுவத்திற்கு தகவல் வழங்குவோரின் பெயர் விபரங்களும், இவர்களில் சுமார் 25 பேரின் தொலைபேசி இலக்கங்கள், புகைப்படங்களும் தம்மிடமிருப்பதாகவும் ஸ்ரீலங்காவில் உண்மைக்கும் நீதிக்குமான அமைப்பு தெரிவித்திருக்கிறது. நன்கு துல்லியமான முறையில் பல்வேறு பகுப்பாய்வுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த அறிக்கையின் மூலம் சித்திரவதை என்பது இன்னமும் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்று வருகிறது என்பதும், அதில் ஈடுபட்ட படையினர், படை அதிகாரிகள், கட்டளை தளபதிகள் தண்டனைகளிலிருந்து விலக்கு பெறும் கலாச்சாரத்தின் முழுமையான பயன்களை அனுபவித்து வருவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பதவி உயர்வுகளும் வழங்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஜாஸ்மின் ஜூகா இன்று தெரிவித்துள்ளார். இப்படிப்பட்ட ஒருவரின் மீது விசாரணைகளை மேற்கொண்டு அவருக்கு தண்டனைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக அவருக்கு முன்னைய மஹிந்த ராஜபக்ஷ அரசு பதவி உயர்வினை வழங்கியிருந்தது என்றும், அதன் பின்னர் பதவிக்கு வந்த மைத்ரி ரணில் அரசு அவருக்கு உயர் ராஜதந்திர பதவியினை வழங்கி பிரேசிலுக்கான தூதுவராக நியமித்திருப்பதனை வன்மையாக கண்டித்த ஜாஸ்மின் ஜூகா, மைத்ரி ரணில் அரசும் முன்னைய ஆட்சியாளர்களைப் போலவே போர்க்குற்றங்களையும் ஏனைய மனிதநேயத்துக்கு எதிரான குற்றங்களையும் புரிந்துள்ளவர்களை பாதுகாப்பதிலேயே தீவிரமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஜோசப் முகாமில் இவ்வாறான புலனாய்வு அதிகாரிகளின் நடவடிக்கைகளை இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட ஷிஷ்ர நிக்கலா என்ற மனித உரிமை செயற்பாட்டாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். நான் வவுனியாவில்
சிறுவராவு விருத்தி முன்னெடுப்பு என்ற நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். போரால் பாதிக்கப்பட்ட விதவைகள், பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை அவர்களுடைய முன்னேற்றது தான் என்னுடைய பணி. என்னிடம் எத்தனையோ விதவைகள், காணாமல் போனவர்கள், சிறையில் இருப்பவர்கள், இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள் என்று 100க்கும் அதிகமான விதவைகள் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள். இவர்களை நான் மணிக் ஃபார்மில் சந்தித்தனான். மணிக் ஃபார்மில் ஒரு அம்மா தன்னுடைய மகளை செக் பாயிண்டில் தவற விட்டு வந்தவ. அப்போ ஒரு நாள் மணிக் ஃபார்மில் ஒரு பஸ்ஸில் நிறைய பிள்ளைகளை கொண்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு பஸ்ஸை சுற்றி பார்க்க சொல்லி உழுகிற விடையில் பஸ்ஸை சுற்றி பார்க்க சொன்னது அவையிற பிள்ளைகள் இருக்கணுமாண்டு. அப்போ இந்த அம்மா அழுது கொண்டு பஸ்ஸை சுற்றி கொண்டு பார்க்கல. பஸ்ஸில் இருந்து ஒரு பிள்ளை இவ ஒரு சின்ன ஒரு நோட் ஒன்று கீழே போட இந்த அம்மா எடுத்து பார்த்தா உங்களோட மகள் இருக்கிறான். அப்போ அம்மா அழுது அழுது ஜோசப் கேம்புக்கு போனான். ஜோசப் கேம்புக்கு போய் அங்கே உள்ள சிஐடியை போய் கதைச்சு கேட்ட நேரம் அவர் கேமரா ஃபோனை கொண்டு வந்து ஒரு படத்தை காட்டி கேட்டார், இதில் உங்களோட மகள் இருக்கிறாவான்னு பாருங்கள். அந்த அம்மா பார்த்துட்டு சொன்னால் 8வதாக நிற்கிறான் இந்த மகள், அவள் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் அது உங்களுக்கு இப்போ சொல்ல மாட்டோம், நீங்கள் திரும்பி இந்த உங்களோட சொந்த இடத்துக்கு போன பிறகு நாங்கள் உங்களுக்கு அதை பற்றி சொல்லுவோம். அம்மா ஒவ்வொரு மாதமும் அந்த அம்மா அந்த ஜோசப் கேம்புக்கு போய் 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 கேட்டபடி கொஞ்ச நாளால் அந்த சிஐடி மாறிட்டார். அப்புறம் சொன்னாங்க 7வது ரெண்டாம் மாடிக்கு போக சொல்லி அங்கே போய் பார்க்க சொல்லி அந்த அம்மா அங்கேயும் போய் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டான். இல்லை, அம்மா 2012 போயிட்டான் தன்னை சொந்த வீட்டுக்கு. இட்ட வரைக்கும் அம்மாவுக்கு அந்த பிள்ளை எங்கேன்னு சொல்லலை. ஆனால் அம்மாவை கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறது உங்களோட பிள்ளை எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு. அப்போ அந்த அம்மா சொன்னால் நீங்கள் தானே கொண்டு போனீங்க என்ற பிள்ளைய, இப்போ என்னென்ன கேட்குறீங்க என்ற பிள்ளை எங்கேயண்டு, நீங்கள் சொல்லுங்கள் என்ற பிள்ளை எங்கே இருக்குன்னு சொல்லி. இந்த நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரனும் ஜோசப் முகாம் குறித்து தனக்கு தெரிந்த சம்பவங்களை விவரித்தார். இந்த ஜோசப் முகாம் என்கின்றது பட்டு மோசமான சித்திரவதைக்கு பேர் போன ஒரு இருட்டான ஒரு இடம். இந்த இதில் என்று இவர்கள் கூறுகின்ற போது